அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களா இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ரெண்டு பிளான்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறதா முடிவெடுத்திருக்காங்க. நம்மளில் பலரும் நம்ம நண்பர்களும் ஃபோர்டு நிறுவன கார் வச்சுருப்பாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமையும் அவங்கள சார்ந்த குடும்பத்தோட நிலைமையும் என்ன ஆக போகுது, ஏன் ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் ஃபோர்டு நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வெற்றிகரமான ஒரு கார் சந்தை நிறுவனம். இவங்கக்கிட்ட இல்லாத கார்களே கிடையாது. எஸ்யூவி டைப்பிலிருந்து சடான் டைப் வரைக்கும் பல வெற்றிகரமான கார் மாடல்களை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபோர்டு நிறுவனம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் இதே மாதிரி இவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ இருந்த பொருளாதார கொள்கை, தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறதுக்கு வேலையாட்கள் இல்லாத நிலைமை, வரி விதிப்பு, இதெல்லாம் அவங்களால் கட்டுப்படுத்த முடியாதனால இவங்க அப்போத நிலைமையில் தன்னுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. இதற்கு அப்புறமா 1995-96 இந்தியாவோட புதிய பொருளாதார கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அப்போதைய நிலைமையில் இவங்க தனியாக செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மகேந்திரா நிறுவனத்தோடு இணைந்து மகேந்திரா ஃபோர்டு அப்படிங்கிற பேரில் இங்கே அவங்க வாகன உற்பத்தியை தூங்கினாங்க. அப்போதைய நிலைமையில் ஃபோர்டு நிறுவனமும் மகேந்திரா நிறுவனமும் 50-50% ஷேரில் ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா பின்னாட்களில் ஃபோர்டு நிறுவனம் தனித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் மறைமலை நகரில் இவங்களோட பிளான்ட்டை ஆரம்பித்தாங்க. இதற்கு அப்புறமா குஜராத்தில் இவங்களுடைய நவீனமான ஒரு ஃபோர்டு நிறுவனம் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையை அங்கே நிறுவினாங்க. இந்த மறைமலை நகரில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த நவீன ஆலையை காட்டிலும் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டில் ரொம்பவே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 2019 மகேந்திரா நிறுவனத்தோட மறுபடியும் கூட்டு சேர்ந்து ஒரு புதிய கார் டிசைன் ஒன்றையும் லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே புதிய பொருளாதார கொள்கை, அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பிரச்சனைகள்னால இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் இவங்களோட பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையிலையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்லேயும் ரெண்டுலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 400,000 கார்களை இந்த ஃபோர்டு நிறுவனத்தால் தயாரிக்க முடியும். ஆனால் இந்த கொரோனா மாதிரியான சூழ்நிலைகள்னால யாருமே கார் வாங்காத நிலைமையில் இந்த 400,000 கார்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த இடத்துல வெறும் 80,000 கார்கள் மட்டும்தான் இவங்களால் உற்பத்தி செய்ய முடிஞ்சிருக்கு. அப்படி அந்த புதிதாக உருவாக்கிய அந்த 80,000 கார்கள்லையும் வாங்கிறது அப்படின்றதுக்கான அந்த வாடிக்கையாளர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. தயாரிக்கப்பட்ட கார்கள் எல்லாமே தேக்க நிலையை அடைஞ்சிருச்சு. நிறைய கார்களை உற்பத்தி பண்ண முடியும், ஆனால் கம்மியான ப்ரொடக்ஷன்ஸ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க, வெறும் 80,000 கார்கள் மட்டும்தான். ஆனால் அந்த 80,000 கார்களையும் வாங்கிறதுக்கான பையர்ஸ் இல்லை, அதனால் இவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இது ரொம்பவே ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு இந்த ஃபோர்டு நிறுவனத்தை தள்ளிடுச்சு. இதற்கு இடையில் புதுசாக வந்த கியா, எம்ஜி இவங்களோட கார்களோட விற்பனை வந்து ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. இதுவுமே ஒரு மறைமுகமான காரணம் தான் இவங்களுடைய கார் சேல்ஸ் ஆகாததுக்கு. கிட்டத்தட்ட இந்த நிலைமையில் ஃபோர்டு நிறுவனம் 2,00,000 யூஎஸ்டி டாலர்ஸை தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இந்தியாவிலிருந்து ஃபோர்டு நிறுவனம் வெளியேறுவதா பதிவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் மட்டுமே 4,000 ஊழியர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த 4,000 பேரை நம்பி அவங்க குடும்பத்தில் பல பேர் இருந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை, வேலையாட்களை ஏற்றி இறக்கக்கூடிய அந்த பஸ் கான்ட்ராக்டர்கள், அந்த பஸ்ஸோட டிரைவர்கள், இந்த தொழிற்சாலைக்கு வெளியில் டீ கடை வைத்திருக்கக்கூடியவங்க, சாப்பாட்டு கடை வைத்திருக்கக்கூடியவங்க, இந்த ஃபோர்டு நிறுவனத்துக்கு அப்படின்னு சில குறிப்பிட்ட பார்ட்ஸை வெளியிலேருந்து தயாரித்து கொடுக்குறவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட போகிறதா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. இதற்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்டு நிறுவனத்தை சார்ந்த அந்த காருக்கு நாங்கள் சர்வீஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவோம், அதுக்கான மையங்கள் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாகனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரண்டி வாரண்டி எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டு எங்களுடைய சர்வீஸ் சென்டரில் சரியாக செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபோர்டு மஸ்டாங் இது மாதிரியான சூப்பர் கார்களை இந்தியாவில் இறக்கி சேல் பண்ணுறதுக்கும் ஃபோர்டு நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட பிளான்ட்டை இந்த வருடங்களில் மூடுவதற்கும் சென்னையில் இருக்கக்கூடிய இவங்களோட பிளான்ட்டை 2022 6 அல்லது 7 மாதங்களில் முற்றிலுமாக மூடுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. இவங்களோட தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த 4,000 தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது, மறைமுக தொழிலாளர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.